நமக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். போம்போது ஹாஜர் சரி அறந்தாங்க. நன்மையான காரியங்களை கடைபிடித்தால் சொர்க்கமும் தீமையான காரியங்களை கடைபிடித்தால் நரகமும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கானே, அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் நரகம் இப்ப இருக்குமா, இப்பொழுது படைக்கப்பட்டு இருக்குமா? இங்கதான் எனக்கு சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறது அவருடைய கேள்வி. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நாம பார்க்கும் பொழுது சில வசனங்களை சில செய்திகளை பார்த்தால் சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு நடப்பில இருப்பதை போன்று சில வசனங்கள் இருக்கிறது. இன்னும் சில ஹதீஸ்களை பார்த்தால் இன்னும் படைக்கப்படாததை போன்று கருத்திலே அமைந்திருக்கிறது. உதாரணமா சொர்க்கத்தை எடுத்துக்கோமே, சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது ரசூலுல்லா சொல்றாங்க, லா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியாத், எந்த கண்களும் கண்டிரவில்லை, எந்த காதுகளும் அதன் இன்பங்களை, வலா ஐனுன் ராத் எந்த கண்களும் கண்டதில்லை, எந்த காதுகளும் அதனுடைய இன்பங்களை சொல்லி கேட்டதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த கண்ணும் கண்டதில்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா இறந்தவர்கள் ஷஹீதுகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் துறந்த தியாகிகள் இருக்கிறார்களே, அந்த தியாகிகளை பற்றி சொல்லும் போது அவங்க இறந்த உடனேயே சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். சூரத் யாசீன் நீங்க படிச்சு பார்த்தா கூட தெரியும், ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் மூன்று இறை தூதர்களை அனுப்பி வைத்தான். அந்த தூதர்களை அந்த சமுதாய மக்கள் பொய்ப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். கடைசியா ஊருடைய ஓரத்திலிருந்து ஒரு மனிதர் வந்து அக்சல் இந்த மக்களை நீங்கள் இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்கள் உங்களிடத்தில் எந்த கூலியும் கேட்கலையே, அவங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அவங்கதான் நேர்வழியில் இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த மனிதர் சொல்லுவார். உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவரை கொண்டு விடுவாங்க. எங்களுக்கே வந்து நீ போதனை பண்றியா, எங்களுக்கு வந்து நீ அறிவுரை சொல்றியா, நீ பெரிய ஆளாயிட்டியான்ற மாதிரி அவரை கொலை செய்து விடுவார்கள். உடனே அல்லாஹ் சொல்வான், கீழே உது குளியில் ஜன்னா, உடனே அவருக்கு சொல்லப்பட்டது நீ சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விடு என்று சொல்லப்பட்டது. இறக்குறாரு, இறந்த உடனே அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். அப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, அவர் கண்ணு கண்டுருச்சு, எந்த கண்ணும் கண்டதில்லைன்னு ஒரு பக்கம் சொன்னா, இப்ப அந்த சகிதுடைய கண்ணு கண்டுருச்சு. இன்னும் இது மாதிரி பல அறிவிப்புகள் வருது, சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையில ஒரு புறத்துல வருது, இன்னொரு பக்கம் பார்த்தா படைக்கப்படலன்னு வருது. ரெண்டையும் முரண்பாடு மாதிரி தெரிஞ்சா கூட நாம என்ன செய்யணும்னா, முரண்படாத விதத்திலே விளங்கிக் கொள்வதற்கு வழி இருக்கிறதா? ஒரு புறத்திலே படைக்கப்பட்டதை போன்ற வசனம் இருக்கிறது, படைக்கப்படாததை போன்று இருக்கிறது. இதை ஏத்துக்கிட்டா அதை மறுக்கணும், அதை ஏத்துக்கிட்டா இதை மறுக்கணும். அப்ப என்ன பண்றது, ரெண்டையும் சேர்ந்தார் போன்று புரிந்து கொள்வதற்கு ஏதேனும் விளக்கம் இருக்கிறதான்னு பார்த்தா, வேறொரு வசனம் ரெண்டையும் இணைச்சு வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. சூரத்து ரஹ்மான் திருக்குறானுடைய 55வது அத்தியாயம், அதுல அல்லாஹ் சொல்றான், குல்லுமன் அலைஹா ஃபான், உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், ஜலாலி வலுக்கிறாம், கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த உமது இறைவனின் திருமுகம் மாத்திரமே எஞ்சி நிற்கும், எல்லாம் அழிஞ்சிரும், எல்லாம் அழிஞ்சிரும், அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர வானம் அழியும், பூமி அழியும், சொர்க்கம் அழியும், நரகம் அழியும், எல்லாம் அழியும், அல்லாஹ் மாத்திரம் எஞ்சி நிற்பான். அந்த வசனத்தை எடுத்துட்டு வந்தோம்னா இந்த முரண்பாட்டுக்கு தெளிவு கிடைச்சிரு. என்ன இப்ப நடப்புல ஒரு சொர்க்கம் இருக்கு, சொர்க்கம் இல்லாம இல்ல, சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான், ஆனால் இந்த சொர்க்கம் நாளை நமக்கு தர இருக்கிற சொர்க்கம் இல்லை. நாளைக்கு நாம நமக்கு அல்ல கிப்ட் தருவான, நாம செஞ்ச வேலைக்கு தகுந்த மாதிரி கூலி தருவான. அந்த சொர்க்கத்தை பொறுத்தவரை எந்த கண்களும் அந்த சொர்க்கத்தை காணவில்லை, நாளை மறுமையில் தான் காணும். யார் யார் சொர்க்கத்துக்குள்ள போவாரோ அப்பதான் அந்த சொர்க்கத்துக்கு பார்ப்பாரு. அப்ப இப்ப ஒருத்தர் அந்த சொர்க்கத்தை பார்த்தாரு, இது அவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற டெம்பரவரி சொர்க்கம். இந்த சொர்க்கம் உலகம் அழியும் போது அழிஞ்சிடும், உலகத்தோட இந்த சொர்க்கத்தினுடைய வாழ்வு முடிஞ்சிடும். உலக அழிவுக்கு பிறகு மக்களுக்காக வேண்டிய அல்லாஹ் தயாரிக்கக்கூடிய சொர்க்கத்தை புதிதாக உருவாக்குவான். அந்த சொர்க்கத்தை எந்த கண்களும் கண்டிருக்காது. இப்ப நடப்புல ஒரு சொர்க்கம் இருக்குது, அது ஒரு நாள் அழிக்கப்படும், நாளை ஒரு சொர்க்கம் உருவாக்கப்படும், அதில் தான் நாம் போய் குடி இருக்க போகிறோம். அப்படி விளங்கிக்கிட்டா படைக்கப்பட்டிருக்குது ஆனா படைக்கப்படல, ரெண்டு உண்மையா போயிரும், படைக்கப்படவில்லை என்பது உண்மை, படைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. என்றால் என்ன, விளங்கிக்கிட்டோம்னா நமக்கு இந்த கேள்விகள் வராது.
ஃபர்லா என்ன எல்லாத்துக்கும் தெரியும், ஐந்து நேர தொழுகை, சுபஹ், லுஹர், அசர், மக்ரிப், இஷா. எதற்கு அல்லாஹ் எதை விதியாக்கி அதை செய்யவில்லை என்றால் குற்றம் பிடிப்பானோ அதற்கு பெயர் ஃபர்ல். அஞ்சு நேர தொழுகையும் அல்லாஹால் விதியாக்கப்பட்டிருக்கிறது, அதை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் அதற்கு தண்டனை தருவான். இது கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு விதிச்சிருக்கிற ஃபர்லான கடமை. சுன்னத்னா என்ன? அதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ அதையெல்லாம் சுன்னத். ரசூலுல்லாஹ் இந்த ஃபர்லுக்கு அடுத்தபடியா என்னென்ன தொழுகையெல்லாம் தொழுது காட்டினாங்களோ அவங்க வாழ்க்கையில் இடம்பெற்ற அத்தனை தொழுகைகளும் சுன்னத் என்ற இடத்தை பெறும். ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சில தொழுகைகளை ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறாங்க, அது சுன்னத்திலே இடம்பெறும். அதே மாதிரி லுஹா என்ற ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறாங்க, அது சுன்னத்திலே இடம்பெறும். அது மாதிரி இரவு நேரத்தில் ஃபர்லான தொழுகை அல்லாமல் இரவு நேரத்தில் இஷாவுக்கு பிறகு சுபுவுக்கு இடையில அப்ப ஒரு தொழுகையை தொழுதிருக்கிறாங்க, அதான் இந்த தஹஜ்ஜத்ங்கிறது, அது சுன்னத்திலே இடம்பெறும். ரசூலுல்லாஹ் இதுவெல்லாம் தொழுதார்களோ அதுவெல்லாம் சுன்னத்து. தஹஜ்ஜத்து ரசூலுல்லாஹ் தொழுதுட்டாங்க, அதனால அதுவும் சுன்னத்து. நஃபில்னா என்ன? ரெண்டு தொழுகிறது, அது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அப்படிங்க மாட்டாங்க. நாமளா நம்ம இஷ்டத்துக்கு விரும்பினது ரெண்டு ரகா தொழுகிறேன், நாலு ரகா தொழுகிறேன்ட்டு தொழுதுகிட்டே இருப்பாங்க. நன்மைக்காக வேண்டி நாம தொழக்கூடிய அத்தனை தொழுகையும் அது நஃபில் என்ற லிஸ்ட்ல வந்துடும். அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, அதுக்கு எந்த எண்ணிக்கையும் கிடையாது. உங்க மனசுதான் அதை தீர்மானிக்கும். ரெண்டரை காத்து தொழுதான் தொழுதான் நினைச்சு தொழுதா, ரெண்டரை காத்து நஃபில், நாலரை காத்து தொழுதான் நினைச்சு தொழுதா, நாலரை காத்து நஃபில். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல ஒவ்வொரு தொழுகைக்கும் ஃபர்ந்து சுன்னத்து நஃபில்னு ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறாங்க. நஃபில தீர்மானிக்க முடியாது யாரும், சுன்னத்தையும் ஃபர்லையும் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். ஃபர்லு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லிவிட்டா ஃபர்லு, சுன்னத்து ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க சுன்னத்து. நஃபில் யாரு சொன்னது? நஃபில் நீங்க சொல்றதுதான் நஃபில். நஃபில் ரெண்டரை காலத்து தொழுகும் அப்படின்னு கேட்பாங்க, நஃபிலுக்கு சொல்ல இயலாது. அதனால இந்த தஹஜ்ஜத்தை பொறுத்தவரைக்கும் சுன்னத்து. அதை தவிர்த்து நீங்கள் சுயமாக செய்யக்கூடிய அத்தனை வழிபாடுகளும் தொழுகைகளும் நஃபில் என்ற லிஸ்டுக்குள்ள வந்துடும். பள்ளிவாசலில் நிர்வாகியை தேர்ந்தெடுக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய தகுதி என்ன, அவர் எனக்கு பதவி கொடுங்கள் என்று கேட்கலாமா, இதுக்கு விளக்கம் அளிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நிர்வாகத்துக்கு வர்றவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சில தகுதிகளை சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சில தகுதிகளை சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்கிறவர்கள், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, யார் அல்லாஹுவை நம்பி மறுமை நாளை நம்பி, வாக்காம சலாத்த தொழுகையை நிலைநாட்டி, வாத்த ஜக்காத்த ஜக்காத்தையும் கொடுத்து, வளம் யக்ஷை இல்லல்லா, அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாமல் இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்ய தகுதி படைத்தவர். மா காணலில் முஷ்ரிகீன ஐயா அம்ரு மசாஜித் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதற்கு இணை கற்பிக்கிற ஒருவருக்கு தகுதியே இல்லை. அல்லாஹ் வந்து ஆறு கண்டிஷனை சொல்றான். அல்லாஹ் பயப்படணும், மறுமை நாளை நம்பணும், தொழுகையை நிலைநாட்டணும், ஜக்காத்தை கொடுக்கணும், அல்லாஹ் தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது, இணை கற்பிக்கிறவா இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்ற ஆறு கண்டிஷன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? தகுதி யாருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் சொல்றாங்க. என்னன்னா, ஒருவர் தாமாக விரும்பி பொறுப்பை கேட்டால் என்னை இதை கொண்டு நிப்பாட்டு என்று சொல்லி பொறுப்பை அந்த தலைமை நிர்வாகத்தை விரும்பி அதற்காக ஆசைப்பட்டு ஒருவர் தன்னை முன்னிலைப்படுத்தினால், தலைவர் அவரணும், செயலாளர் அவரணும், நிர்வாகி அவரணும் என்று பெருமையில ஒருத்தர் விரும்பினால் அவர் அந்த பதவிக்கு தகுதியற்றவர் இல்லை, அவரை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில நேரத்தில் ஒரே ஒருத்தர் வந்து அவராக சுயமாக பதவியை கேட்கலாம். யாருனா நிர்வாகத்தை பார்க்கிறார், மோசமான நிர்வாகமா இருக்குது, எல்லாம் ஊழல் பேர் வழியா இருக்கிறான், மக்கள் காசு சுரண்டி 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 வீட்டுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறான், மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல பணிகள் எல்லாம் கெட்டு போகுது. அப்ப ஒருத்தர் நினைக்கிறான், நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா மக்களுக்கு நல்ல பணி செய்யலாமே, மக்களுடைய காசை மக்களுக்கு செலவழிக்கலாமே, பள்ளிவாசலை நல்ல முறையில் நிர்வாகம் செய்யலாமே என்று ஒருவர் விரும்பினால் அவர் தன்னை அதற்காக நிப்பாட்டலாம். என்ன நிப்பாட்டுங்க, என்ன தேர்ந்தெடுத்துங்கன்னு சொல்லி பொறுப்பை கேட்கலாம். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அதிகாரியாக தன்னை நியமிக்குமாறு கேட்டாங்க. அந்த நாட்டு மன்னரிடத்தில், யூசுப் நபி வாழ்ந்து கொண்டிருந்த நாட்டு மன்னரிடத்தில், என்னை வந்து ஒரு மந்திரியாக நியமியுங்கள், நான் மந்திரியா இருக்கிறேன்னு கேட்டாங்க.
அவங்களுடைய முன்மாதிரி.